வணக்கம் இது காதல் கனவுகளின் நீ தென்றல் நான் புயல் எழுதி வாசிப்பது உங்கள் லக்ஷ்மி எல்லா பகுதிகளையும் தவறாமல் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பகுதி பதினாறு சக்திக்கு தன் இயலாமையை நினைத்து கண்களில் நீர் கோர்த்தது இவன் மட்டும் அவன் நினைத்ததையெல்லாம் சாதித்து விடுகிறானே என்று நெடுநேரம் கண்ணீரிலே கரைந்தாள் நீச்சல் சென்ற அலுப்பில் சோஃபாவிலே தூங்கிப் போனாள் குளித்து முடித்து வந்த கார்த்திக் சக்தி சோபாவிலே தூங்குவதை பார்த்து மனம் வாடினான் முன்போல் இல்லாமல் அவனிடம் நன்றாக பேசிக்கொண்டிருந்தவளிடம் இவ்வாறு நடந்து கொண்டோமே என்று அவன் மனம் அவனை பழித்தது சூடாக காஃபி தயாரித்து அவனுக்கு ஒரு கோப்பையும் அவளுக்கு ஒரு கோப்பையுமாக எடுத்துக்கொண்டு அவள் அருகில் உட்கார்ந்து கொண்டான் சக்தி என்று அவளை மெல்ல எழுப்பினான் அவனை கண்டதும் அவள் வேறுபுறம் திரும்பிக் கொண்டாள் அவனும் எதிர்பார்த்ததுதான் சக்தி காஃபியை குடி என்று அவள் கைகளில் திணித்தான் சக்தி ஐ எம் சாரி ப்ளீஸ் இத குடி ரொம்ப டயர்டா இருக்க என்றான் உண்மையான இரக்கத்துடன் சக்தியும் நெடுநேரம் அழுததில் நாவரண்டிருக்க அந்த காஃபியை ஒரு மெடர் அருந்தினாள் என் மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண சக்தி என்றான் கெஞ்சுதலாக அதுவரை பொறுமையாக இருந்த சக்தி இப்போது பேசத் தொடங்கினாள் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது என் மனச ஒரு நாளும் நீங்க மாத்த முடியாது நீங்க என்ன பண்ணாலும் என் மனசுல உங்களுக்கு நிச்சயம் இடம் இல்ல என்றால் கார்த்திக் விடாமல் ஏன் என்றான் ஏன்னா என் மனசு என்கிட்ட கிட்ட இல்ல நான் என் மனச மனோ கிட்ட எப்பயோ பறிக்கொடுத்துட்டேன் என்றாள் என்ன சக்தி சொல்ற என்றான் கார்த்திக் முதல் முதல் முறை அதிர்ச்சியுற்றவனாக ஆமா நானும் மனோவும் மூணு வருஷமா எவ்வளவு டீப்பா லவ் தெரியுமா என்றாள் கார்த்திகின் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கி இருந்தது அந்த பதட்டத்தை அவளிடம் காட்டாமல் அவள் சொல்வதையே கவனித்தான் சக்தி அவள் கதையை தொடர்ந்தாள் அன்று சக்தி அவளின் முதல் நாள் காலேஜுக்கு ஆர்வமாக சென்றாள் அவள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அவ்வளவு பெரிய காலேஜில் அவள் டிபார்ட்மெண்ட்டை தேடிக்கொண்டிருந்தாள் அப்போது பைக் ஸ்டாண்டில் ஐந்து அல்லது ஆறு பசங்கள் கூட்டம் கூட்டம் இருக்க அதில் ஒருவன் சக்தியை அழைத்தான் அங்கே இரண்டு பெண்கள் நின்று கொண்டே நீச்சல் அடித்துக் கொண்டிருக்க சீனிய ஸ்ராக் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புரிந்தது சக்தியை பயம் ஆட்கொண்டது வேகமாக அவர்களை கடந்து சென்றால் அவர்களின் கோபத்திற்கு ஆளாக நேரும் என்பதால் வேறு வழியில்லாமல் அவர்களை நோக்கிச் சென்றாள் இவள் சென்றதும் அந்த இரண்டு பெண்களையும் அனுப்பிவிட்டார்கள் அப்போது அந்த கூட்டத்தில் ஒருவன் இங்கிலீஷ் தெரியுமா என்று வினவினான் சக்தி தெரியும் என்று தலையாட்ட அப்ப நான் உன்னை காதலிக்கிறேன் இதை இங்கிலீஷ்ல சொல்லு என்றான் சக்திக்கு கண்ணை கரித்து கொண்டு வந்தது இங்க பார் நீ இப்ப இதை சொல்லல எங்க ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும் என்று மிரட்ட சக்தி வேறு வழி இல்லாமல் ஐ லவ் யூ சார் என்றாள் மெல்லிய குரலில் சொல்லிட்டேல போகலாமா என்று சக்தி வினவ இரு அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி என்று அதட்டினான் அந்த கூட்டத்தில் மற்றொருவன் இங்க பார் இந்த ஸ்டாண்ட்ல வந்து பைக்க பார்க் பண்ற முதல் பையன் நீ போய் ஐ லவ் யூன்னு சொல்லணும் என்றான் சக்திக்கு தலையே சுற்றி விட்டது யாரோ ஒருவனிடம் போய் எப்படி ஐ லவ் யூ என்று சொல்லுவது நான் மாட்டேன் என்று சக்தி சொல்ல நீ இத பண்ணிட்டா இனிமே கண்டிப்பா உனைய நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ஆனா பண்ணல இன்னைக்கு நூறு பேர் உன்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க எது பெட்டர்னு நீயே முடிவு பண்ணு என்று மிரட்டினான் அந்த கூட்டத்தில் மற்றொருவன் அவன் மிரட்டல் சக்தியை இவ்வெது வெகுவாக தாக்கியிருந்தது நூறு பேர் ஐ லவ் யூ என்று பயந்து போனவள் வேறு வழி இல்லாமல் முதலில் வருபவனிடம் ஐ லவ் யூ சொல்வதாக ஒத்துக்கொண்டாள் அப்போது ஒரு வயதான ப்ரொஃபஸர் அவர்களை நோக்கி பைக்கில் வர சக்தி அரண்டு விட்டாள் அவர்களிடம் கெஞ்சும் பார்வையில் வேண்டாம் என்று கேட்க அவர்கள் மறுத்து கையில் தலையசைக்க சக்தி மனதுக்குள் எல்லா தெய்வங்களையும் கண்ணை மூடி வேண்டி வேண்டத் தொடங்கினாள் அப்போது ஒரு பைக்கின் இறைச்சல் ஒளி அவள் அருகில் கேட்க அப்போது ஒரு இளைஞன் அவள் அருகில் பைக்கை நிப்பாட்டியிருந்தான் நல்லவேளை அந்த வேறு வேரியங்கோ சென்றிருந்தார் ஆனாலும் இந்த இளைஞனிடம் எவ்வாறு சொல்வது என்று சக்தி தவிக்க சீனியர் சொல்லு சொல்லு என்று மிரட்ட சக்தி துணிவை வரவைத்து அந்த இளைஞன் முன் சென்றாள் நல்ல உயரமும் கலையான முகமும் காற்றில் அடர்ந்த பறந்த அடர் கேசத்துடன் இருந்த அந்த இளைஞன் பைக்கில் இருந்து இறங்கி நடக்க சக்தி அவனை மறித்து நின்றாள் அவன் புரியாமல் அவளை பார்க்க சக்தி தலை தூக்கி அவனை பார்த்து ஐ லவ் யூ என்று சொல்லி முடித்திருந்தாள் அவன் புரியாமல் வாட் என்று கேட்க சாரி என்று ஓடிவிட்டாள் முன்பின் பார்த்திராத ஒருவனிடம் போய் ஐ லவ் லவ்யூன்னு சொல்லிட்டோமே என்று அவன் அவன் அவளை எவ்வளவு கேவலமாக எண்ணியிருப்பான் என்று அவமானம் சக்தியை தின்றது இனிமே அந்த பசங்க இருக்கிற பக்கமே போக கூடாது அதுவும் எங்க போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூடத்தான் போகணும் என்று முடிவெடுத்திருந்தாள் அன்று மாலை வீடு திரும்ப சக்தி தோழிகளுடன் நடக்கத் தொடங்க ஒரு பெண் அவளை அழைத்தாள் அந்த சீனியர் உன்னை கூப்பிடுறார் போவியாம் என்றாள் சக்தி யார் என்று பார்க்க அங்கு நின்று கொண்டிருந்தான் காலையில் அவள் காதலிப்பதாக சொல்லிய இளைஞன் சக்திக்கு படபடவென்று வரத் தொடங்கியது இருந்தாலும் அவனிடம் சென்று உண்மையை சொல்லிவிட முடிவு செய்தாள் சக்தி சென்றவுடன் அவனே பேச்சை ஆரம்பித்தான் என்ன சக்தி உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்குது வா போகலாம் என்று பைக்கில் ஏறி உட்கார்ந்து அவளையும் உட்கார சொன்னான் சக்திக்கு வாயில் வார்த்தையே வரவில்லை நான் என்று அவள் சொல்ல ஆரம்பிக்க வா எங்கேயாவது போயிட்டே பேசலாம் வா எங்கயாவது வெளியில் போகலாம் என்று உரிமையுடன் கூறினான் சக்திக்கு அப்போதுதான் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் பயம் பிறந்தது சாரி சார் சீனியர்ஸ் மிரட்டினதால மிரட்டினதால தான் என்று அவள் சொல்ல சீனியர்ஸ் மிரட்டினாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ தான் என் வாழ்க்கையில முதல் தடவை ஐ லவ் ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்க நானும் உன்னைய காதலியா ஏத்துக்கிட்டாச்சு இந்த மனோவுக்கு இந்த சக்தி தான் முடிவாயிருச்சு வா வந்து உட்கார் போயிட்டே பேசலாம் என்றான் சக்திக்கு இன்று நேரமே சரியில்லையோ என்று குழம்பினாள் சார் ரொம்ப சாரி சீனியர் சொல்ல சொன்னதால வேறு வழி இல்லாம சொன்னேன் என்று கெஞ்சினாள் அவன் பைக்கில் இருந்து இறங்கி என்ன சீனியர் சொல்ல சொன்னாங்களா அவங்க சொல்ல சொன்னா நீ என்ன வேணா பண்ணிருப்பியா சக்தி மறுத்து தலை இசைக்க அவன் மேலும் தொடர்ந்தான் உனைய கிணத்துல குதிக்க சொன்னா கூச்சிருப்பியா சக்தி அப்போதும் தலையை தலையசைக்க அவன் கோபக்கணலில் பேசிக்கொண்டே போனான் ஆம்பளைக மனசுனா அவ்வளவு இலக்காரமா போச்சா இதே இது ஒரு பெண்ணுக்கு நடந்திருந்தா இப்படி ஹராஸ்மெண்ட்னு எவ்வளவு பஞ்சாயத்து கூட்டி இருப்பீங்க வா நானும் பிரின்ஸ்பல் போய் கம்ப்ளைண்ட் பண்றேன் என்றான் சக்திக்கு உயிரே நின்று விட்டது காலேஜ் திறந்து முதல் நாளே நமக்கு கடைசி நாளா என்று ஆகிவிட்டது சார் நான் இதுவரையில் உங்களை பார்த்தது கூட கிடையாது நான் அந்த நிலமையில வேறு வழி இல்லாமல் சொல்லிட்டேன் தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க கிட்ட போனால் என் ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆகிடும் என்றால் கெஞ்சுதலாக சரி அப்போ என்ன பண்ணலாம் என்று அவன் கேட்க நீங்கள் காலையில் நடந்தது அப்படியே மறந்துடுங்க என்றால் மறக்கிறதா இவ்வளவு அழகான பொண்ணு என்னை தேடி வந்து ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன் இது எப்படி மறக்க முடியும் நீ காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு போனதுலேருந்து உனையை பற்றி நினச்சிக்கிட்டு உனையை பற்றி எல்லா விவரமும் விசாரிச்சிட்டேன் அதைவிட என் கற்பனையில உனக்கும் எனக்கும் கல்யாணமாகி ரெண்டு குழந்தை கூட பிறந்தாச்சு என்றான் சக்திக்கு அவன் பேச பேச அதிர்ச்சியில் தலையே சுற்றி விட்டது கல்லூரி வாழ்க்கையில் அவன் அவள் சொன்னதை சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டான் என்றுதான் அவனிடம் சொன்னாள் ஆனால் இப்போது யோசித்தால் சக்திக்கு எவ்வளவு பெரிய தப்பு செய்து விட்டோம் என்பது புரிந்தது உண்மையிலே நான் பண் உண்மையிலே நான் பண்ணது பெரிய தப்புதான் தான் நான் உங்ககிட்ட கண்டிப்பா அப்படி சொல்லியிருக்க கூடாது அது என் மனசுல இருந்து வந்த வார்த்தைகள் கிடையாது வெறும் உதட்டுகள்ல இருந்து வந்த வார்த்தைகள் தயவுசெய்து இது அப்படியே விட்டுருங்க என்று கெஞ்சினாள் இங்க பாரு என் மனசுல ஒரு காதல் தான் பூக்க முடியும் அது உன்னால ஏற்கனவே பூத்தாச்சு என்னால என் மனச மாத்த முடியாது ஆனா நீ இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ற அதனால நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் இங்க தேர்ட் இயர் படிக்கிறேன் இன்னும் ரெண்டு வருஷம் நம்ம சேர்ந்துதான் படிக்க போறோம் நான் உங்ககிட்ட வந்து பேச மாட்டேன் தூரத்துல இருக்கேன்றதுக்காக உன்னை மறந்துட்டேன்னு நினைச்சிடாத உன் படிப்பு முடிஞ்ச உடனே உன்னை தேடி வருவேன் நீ எனக்கு மட்டும்தான் மறந்துடாத என்று பைக்கை எடுத்துவிட்டு கிளம்பி விட்டான் சக்திக்கு ஒன்றுமே புரியவில்லை ஆனால் ஆறுதலான விஷயம் அவன் இனி அவளை தொலை செய்த மாட்டேன் என்று சென்று விட்டான் இன்று இன்னும் நான்கு ஆண்டுகள் கழித்து வருவதாக கூறியிருக்கிறான் அதை அப்போது பார்க்கலாம் என்று மனதை சமாதானம் செய்து கொண்டால் பிறகு ரம்யா திவ்யாவின் நட்பு கிடைக்க தைரியமும் பிறந்தது உல்லாசமாக கல்லூரி வாழ்க்கையை அனுபவிக்கத் தொடங்கினாள் எப்போதாவது மனோ எதிரில் வந்தால் பயமாக இருக்கும் ஆனால் அவனை அவளை கண்டு ஆனால் அவன் அவளை கண்டுக்காமல் செல்லவும் நிம்மதி பிறந்துவிடும் ஆனால் அவன் அவளை கண்டு கொள்ள மாட்டேங்கிறானே என்று ஏங்கும் நாட்களும் வரும் என்பது அவள் அறியாதது மனோ காலேஜ் ஹீரோவாக இருந்தான் ஃபுட்பாலில் படிப்பில் கிட்டார் வாசிப்பதில் என்று பல வெற்றிகளை ஈட்டு அனைவரின் பார்வையும் அவன் புறம் திருப்பியிருந்தான் எந்த பெண்ணிடமும் வழியாத அவனின் குணம் நிறைய பெண்களை அவன் புறம் ஈர்த்திருந்தது சக்தியின் வகுப்பிலே நிறைய பெண்கள் அவனின் ரசிகையாக அவனின் கடைக்கன் பார்வைக்காக எங்கிக் கொண்டிருந்தார்கள் சக்தியின் தோழிகள் மற்றும் சக மாணவிகள் எப்போதும் மனோவை பற்றி புகழ்ந்ததாலும் மனோவின் கிட்டார் இசையை கேட்டு மயங்கியும் அவன் ஃபுட்பால் விளையாடும்போது ஸ்டைலாக பந்த ஏத்துவதை பார்த்தும் சக்தியின் மனம் மனோவின் பக்கம் ஈர்க்கப்பட்டிருந்தது எல்லாவற்றுக்கும் மேல் அவன் கொடுத்த வாக்குப்படி அவன் அவளை பார்க்காமல் செல்வதும் வேறு எந்த பின்னிடமும் நெருங்கி பழகாமல் இருப்பது என்று சக்தியின் மனதை மனோ ஆட்கொண்டிருந்தான் சக்தியின் மனம் முழுதும் இப்போது மனோ குடியேறியிருந்தான் அவன் பார்வையில் இருந்து தப்பிக்க நினைத்த சக்தி இப்போது அவன் பார்வைக்காக இயங்கி கொண்டிருந்தாள் மனோ அவனது கல்லூரி இறுதி ஆண்டை அடியெடுத்து வைக்க கல்லூரி மாணவர் தலைவருக்கான தேர்தலில் அவனும் நின்று பெருவெற்றி பெருவெற்றி பெற்றிருந்தான் மனோவின் வெற்றியை அனைவரும் கொண்டாடினர் எல்லோரும் வாழ்த்து காடு அனுப்ப சக்தியும் அவனுக்கு காடு அனுப்ப காடு கொடுக்க முடிவு செய்தாள் முடி முடிவு செய்து விட்டாள் ஆனால் என்ன எழுதுவது என்று யோசித்து யோசித்து மூளையை குழம்பி போயிருந்தாள் பின்பு ஒரு வழியாக உங்களின் அமோக வெற்றிக்கு என் வாழ்த்துக்கள் மாணவ தலைவனாகவும் உங்கள் சாதனை தொடரட்டும் உங்கள் வளர்ச்சியையும் சாதனையும் கண்டு பூரிக்கும் பல ரசிகைகளில் ஒருவளான உங்கள் சக்தி என்று எழுதி முடித்திருந்தாள் ஆனால் உங்கள் சக்தி என்ற வாக்கியம் அவளை குழப்பியிருந்தது உங்கள் என்ற சொல்லை அடித்து விடலாமா என்று பலமுறை யோசித்து பின் இருக்கட்டும் என்று விட்டுவிட்டாள் அவனின் வெற்றியினால் இவள் மனம் மாறிவிட்டாள் என்று தவறாக எடுத்துக்கொள்வானோ என்ற பயம் ஏற்பட்டது நிச்சயம் அப்படி நினைக்க மாட்டான் என்று மனம் உறுதி தர துணிந்து சென்று மெஸ்ஸில் அவன் வருகைக்காக காத்திருந்தாள் ஆனால் அவன் அவள் நேரம் இன்று மனு நான்கு தோழர்களுடன் வந்திருந்தான் சக்திக்கு ஏமாற்றமாக போய்விட்டது மனு அவர்களோடு தீவிரமாக பேசிக்கொண்டு எதிர் டேபிளில் அமர்ந்து கொண்டான் அவன் அவள் புறம் திரும்பவே இல்லை என்ன செய்வது இனி வேறு ஒரு நாள் தான் தர வேண்டும் என்று வாங்கி வைத்திருத்த வைத்திருந்த குளிர்பானத்தை குடித்து முடிக்க அப்போது அவள் மொபைலில் ஒரு செய்தி வந்திருந்தது யார் என்று பார்த்தால் புதிய என் திஸ் இஸ் மனோ காடை டேபிளிலே விட்டுட்டு போ நான் எடுத்துக்கொள் எடுத்துக்கிறேன் என்று அனுப்பியிருந்தான் சக்திக்கு ஆச்சரியம் அவளை பார்க்காதவாறே இருந்தான் ஆனால் அவள் கொண்டு வந்த காடு வரை கவனித்திருக்கிறானே அதுவும் அவள் நம்பரும் அவனிடம் இருந்திருக்கிறது என்று தெரிந்தவுடன் சக்திக்கு அவன் அவன் மீது பெருமதிப்பு ஏற்பட்டது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பே முன்னே அவள் நம்பர் இருந்தும் ஒரு நாள் கூட அவளிடம் அவன் பேச முயற்சித்ததில்லை ஆனால் அதற்காக அவன் இப்போதும் அவளை நினைத்து கொண்டிருப்பான் என்பது என்ன உறுதி ஒருவேளை மனோ இப்போது மனதை மாற்றியிருப்பானோ என்ற சந்தேகமும் அவளை கொன்றது வீட்டை அடைந்திருந்த சக்தி நிமிடத்துக்கு ஒரு முறை போனில் எதுவும் மெசேஜ் வந்திருக்கிறதா என்று துளாவிக்கொண்டே இருந்தாள் மணி இரவு ஒன்பதை தொட்டிருந்தது ச இவ்வளவு இவளாகத்தான் தேவையில்லாத கற்பனையை வளர்த்து கொண்டாலோ அவள் அன்றே அவளை மறந்திருப்பானோ என்ற சிந்தனை ஓட அவள் போன் சினிங்கியது சக்தியின் கைகள் நடுங்க அந்த அழைப்பை ஏற்றாள் ஹலோ சக்தி என்றான் மனு சொல்லுங்க சார் என்று சொல்லலாமா என்று யோசித்து சொல்லுங்க என்று நிறுத்தி கொண்டாள் உன் காடை பார்த்தேன் தேங்க்யூ சோ மச் நீ எப்படி இருக்க காலேஜ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்று பொதுவான கேள்விகளை கேட்டு அவள் தயக்கம் இல்லாமல் பேச உதவினான் பின் ஆரம்பித்தான் சக்தி அதுல நீ உங்கள் சக்தின்னு போட்டிருந்த அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான் அவள் என்ன சொல்வது என்று தயங்கி தயங்கி யோசித்துக் கொண்டிருக்க சக்தி எனக்கு இடம் இருக்கா உன் காடை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா என்று அவன் சொல்ல சக்தி அதற்கு மேலும் மனதை மறைக்காமல் தன் மனதை வெளிப்படுத்தினாள் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு மனோ என்றாள் அதன் பின் மனோவும் சக்தியும் காதலுக்கே உதாரணமாக காதல் செய்தார்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்த கார்த்திகின் இதயம் ரணமாய் துடித்தது கணவனின் துயரை ரசித்த சக்தி முதல் வெற்றியை மனதுக்குள் கொண்டாடி தனது ரீலை மேலும் ஓட்டினாள் நன்றி நேர்களே அடுத்த பகுதி அடுத்த வீடியோவில் தொடரும் உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள் அதனுடன் பகிரவும் செய்யுங்கள் நன்றி